அப்புறம் நல்லது ஓகே வனிதா ஆரம்பிச்சிடலாமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? டயர்டா இருக்கீங்களா? காலையில யாரும் சாப்பிட போல இருக்கு? இங்க சாப்பிட்டீங்க இல்லையா? தெம்பு வந்திருக்கணும் இல்ல? வணக்கம் வணக்கம். 15 பேர் இருக்கீங்கன்னு நான் ஒரு ஆளு. வணக்கம். சோ 2 மாசம் பயிற்சி இல்ல, இப்போ தொடங்குற மாதிரிதான் இருந்தது. 2 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல இல்லையா? எப்படி போச்சு பயிற்சி? சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் இத வச்சு நான் வந்து ஒரு 2 மாசத்துல நான் மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 10,000 ரூபாய் பிராக்டிக்கலி கரெக்ட். ஏன்னா 2 மாசத்துல உடனே 10,000 கிடைக்கிறது கஷ்டம். யாராவது கைய தூக்கி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கேஸ் வந்துடும், தப்பிச்சிட்டீங்க சரிங்களா? சோ இப்போ நான் வந்து மாசம் உங்களுக்கு எவ்வளவு தேவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? தோராயமா ஒரு 8,000 ரூபாய் வச்சுக்கலாமா? தோராயமா இப்போ இந்த 8,000 நான் மாசம் சம்பாதிக்கணும்னா எத்தனை மாசம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஒருத்துக்கு 2 மாசத்துலயே முடிஞ்சிடும், ஒரு ஒருத்துக்கு 1 வருஷம் ஆகும். பிராக்டிக்கலா தான் உண்மை இல்லையா? அவங்களுடைய திறமை அதுக்கப்புறம் அவங்க எங்க அந்த கடை மாதிரி வைக்கிறாங்களா இல்ல வீட்டுல, அதை பொறுத்தது இருக்கு இல்லையா? அதை பொறுத்து இருக்கு. அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற என்னது கஸ்டமர்ஸ் எப்படி அதுக்கு நம்பிக்கை வச்சிருக்குன்னா, கொடுத்தா நல்லா தைச்சு கொடுக்கணும், நல்லா தைச்சு கொடுத்தா போதுமா, பினிஷிங் வந்தா போதுமா, என்ன சொன்னாங்க, சொன்ன டைமுக்கு கொடுக்கணும். இப்போ டைமிங் 3வது தான், சொன்ன டைமுக்கு கொடுக்கணும்னு கடகடன்னு ஏதோ ஒன்று தைச்சு கொடுத்துட்டீங்கன்னா இருக்கிற பேரும் போயிடும். ஸோ இந்த 3 இயர் தான் வரும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அதுக்கப்புறம் நீங்க காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்
எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறீங்க. கற்றுக்கிட்டே சொல்கிறப்பா ஒரு டெய்லி போயிட்டு வந்த ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். இன்னொன்று பா, இன்னைக்கு போகணும். எத்தனை பேர் ஆல்ரெடி கஸ்டமர் தைச்சு கொடுத்தீங்க? ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து கஸ்டமரை பிடிச்சி தைச்சி எனக்கு ஃபோட்டோவில் அமிச்சிட்டாங்க. இல்லை ரெண்டு பேர் தான் அமிச்சிங்க. ரேகா அமிச்ச, நீ அமிச்ச இல்லையா? ரேகா அமிச்சது, அதுக்கப்புறம் ஜீவா அமிச்சது, இது ரெண்டு பேர் தான். நான் வேற யாரும் நீங்களும் காமிச்சிட்டீங்க சரிங்களா? இல்ல நீங்க தைச்சது கிடையாது, கஸ்டமர். அப்படியா? போட்டோ அன்னைக்கு காமிச்சீங்க, கரெக்ட். ஓகே, ரைட். சோ ஆல்ரெடி அவங்க வந்து தொழில இறங்கிட்டாங்க. இனிமே வந்து அது வந்து என்ன வேணும், ஏறும்போதா இருக்கணும். மாசம் ஒரு நீங்க வந்து வருமானம் தனியா வச்சிருங்க. வாரத்துல அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ரெண்டு கிளவுஸ் கேட்பேன். ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு சுடிதார் கேட்பேன் அப்படின்னு ஒரு டார்கெட். பணம் கிடையாது, நல்லா வச்சுக்கோங்க. இவ்வளவு சம்பாதிப்பேன் அப்படி கிடையாது, அது ஒரு தனி. இது மாதிரி வச்சுட்டு எப்படியாவது, அப்போ எப்படி நீங்க முடிக்கலையா இந்த வாரத்துல ஒன்று தைச்சிருக்கணுமே இன்னும் முடிக்கலையே அப்படின்னு உங்களுக்கு என்ன வரணும், யாரை பிடிக்கலாம் அந்த இது வரணும் வாரத்துக்கு, சரிங்களா? செகண்ட், அடுத்தது கட்டம், மாசத்துக்கு இவ்வளோ சம்பாதிப்பேன், வாரத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிப்பேன். அப்போ என்ன பண்ணோம், ப்ளவுஸ் மட்டும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், சரிம்மா உங்களுக்கு கிழிஞ்சிருக்கா கொடுங்க, வார அடிக்கிறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது, நைட்டி டக் குடிக்கிறது, வேற லுங்கி அடிக்கிறது, வேற ஃபால்ஸ் அடிக்கிறது, வேற ப்ளவுஸ் டிசைன் பண்ணுவீங்களா? ஓ, தைக்கிறது இல்லாமல் நீங்கள் தனியாக டிசைன் பண்ணி, டிசைன் பண்ணி அவங்க கொடுத்துருவீங்க, அவங்க போய் தைச்சுப்பாங்களா? ஓ ஆ, அது பண்ணலாம். ஓகே, பண்ணலாம். அது வந்து செகண்ட் ஸ்டேஜை வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த, ஏன்னா நாமளே வந்து டெய்லரிங் ஆரம்பித்தோம், யாரோ புதுசாக டெய்லர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டோம் நம்பி. ஸோ ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ண முடியாது. நாம் ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு என்னன்னா, நாம் ஒரு கஸ்டமர், நாம் போய் கொடுப்போமா? அதே மாதிரி நம்மளை நம்பி அந்த நம்பிக்கை வரது கொஞ்சம் டைம் ஆகும், ஒன்று. ரெண்டாவது, நாம் ஒரு கஸ்டமர், நாம் ஒரு கடையில் போய் தைச்சது வாங்குறோன்னா என்னென்ன குறை பார்ப்போம், மைன்யூட்டாக பார்ப்போமா? அது தெரியலைங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு வரோமா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்களது ஒரு உங்கள் நீங்கள் தைச்சது நீங்களே விமர்சனம் பண்ணணும். அப்படி இல்லையா எல்லாம் போயிடலாம், ஏதாவது தப்பு கேட்கணும். அப்போ ஈஸியாக சொல்லணும் இல்லையா, மற்றவங்களுக்கு மற்றவங்க மேலே குறை சொல்லி நமக்கு அதுதான் பழக்கம். அதனால் ஈஸியாக மற்றவங்க சொல்கிறது நமக்கே, நம்ம தப்பாக தைச்சிருந்தா கூட கரெக்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க, உங்களை அவங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், சரி செய்யணும் இல்லையா? ஸோ அது செஞ்சுன்னு வரீங்க, அது உங்கள் இதுலேயே தெரியும், நீங்கள் தைக்கிறதுலே அந்த வித்தியாசம் தான் தெரியும், சரிங்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை கிராமத்திற்கு நியூக்ளியர் சாஃப்ட்வேர் மூலமாக இந்த ஒரு பெரிய முகாமை ஏற்படுத்தி இவ்வளோ 15 பேரை இங்கே தயார் பண்ணியிருந்த அவங்களுக்கு நம்ம கிராமத்தை தேர்வு செய்திருக்க அவங்களுக்கு உலகத்தில் பாராட்டி, இந்த 2 குறுகிய காலம், 2 மாதம் எங்களுக்கு குறுகிய காலமாக தெரியுது அவருடைய ட்ரைனிங் பீரியட்லையும் உங்களுடைய திறமை ஒன்றுமே இல்லாமல் இப்போ மிஷின் ஓட்டுற அளவுக்கு, ஜாக்கெட் தைக்கிற அளவுக்கு, உள்ள நீங்கள் தச்சு அந்த ஆடைகள்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல நல்ல தொழில் தொடங்கலாம் அவங்க வீட்டில். அப்படி இல்லாமல் இவங்க கற்றுக்கின இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கின்னு ஒரு சிலர் வீட்டில் செய்ய முடியாத ஆளாக இருக்கலாம், வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பை இவங்க மூலமாக கூட ஏற்படுத்திக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய இருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், இங்கே எக்ஸ்போர்ட் கேட்கலாம், எக்ஸ்போர்ட் கேட்கலாம், ஃபீஸ் கிடைக்கலாம் எல்லாமே. அது மாதிரிலாம் உங்கள் திறமை நீங்கள் வளர்த்துக்கணும். இது மூலமாக அந்த கிடைக்கிற பொருளாதாரம் அவசியமாக 4000, 10000, 2000 கிடைச்சா கூட அதுக்கு பொருளாதாரம் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும். இந்த கையில் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு
ஏற்பட்ட கூட அங்கேயும் போய் இன்னொரு மாதம் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகலாம். இப்போலாம் நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறீங்க. நான் மொத்தம் தெரிஞ்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கட்டிங் இருக்குது, டிசைனிங் இருக்குது, என்னென்ன வருது அதில் அந்த ஃபீல்டில் பார்த்தா. நீங்கள் அதில் இந்த 15 பேரில் ஒரு 5 பேராவது வெளியே போனால் அந்த 5 பேருடைய ஃபேமிலி நல்லா இருக்கும். நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் அந்த ஃபேமிலிக்கு அது கிஃப்டாக கிடைக்கும். அந்த வாய்ப்பு இவங்க நம்ம கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இது உச்ச செகண்ட் பேட்ச் இருக்காங்க, செகண்ட் பேக்கும் இருக்கு. இப்போ வந்து இதுலயே வந்து ஆரி வர்க்னு ஒண்ணு இருக்கு. டிசைனர் பிளவுஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டிசைனர் அது மாதிரி டிசைன் பண்றது அதெல்லாம் அது ட்ரெய்னிங். ஆமா, இதுலயே அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆர்வம் இருக்குதுன்னா கத்துக்க முடியாது. மெயினாக சொன்னார் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது மேல ஈடுபாடு இருக்கணும். சும்மா ஈடுபாடு இல்லாத ஏதோ கிளாஸ் வைக்கிறாங்க போனோம் ஒன்றும் இல்லாமல் அதை முழுமையாக அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை இதை இந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நீங்களாம் அந்த பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும். நல்ல பேரோட நல்லபடியாக இருக்கணும். மேலே மேலே ட்ரைனிங், இன்னொரு ட்ரைனிங் போனால் போங்க. இல்லை வேலைக்கு போக முடிஞ்சவங்க வேலைக்கு போங்க, வேலைக்கு போனால் நல்லது. ஏதாவது ஏன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ண முடியல இந்த காலத்தில். உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த குடும்பத்திற்கு கிராமத்தின் சார்பாக பெரிய நன்றி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கிராமத்தில் அன்ப சகோதரர் வந்து ஃபஸ்ட்டு இந்த நமக்கு இடம் கேட்டு வரும்போது இவ்வளோ பெருசாக செய்வாங்க, நிறைய பேர் வராங்க கேட்குறாங்க, ஆனால் அறமுறையாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் கொரோனா பீரியடில் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து நாங்கள் நல்ல நாள் பார்க்கும்போது மிஷின் டொனேஷன் வந்து மிஷின் கொடுக்கும்பொழுது பார்த்த முகம் ஒன்றும் முடங்கி இல்லை. அப்போ அன்றைக்கி வந்தவங்க யாருமே கிடையாது, அன்றைக்கி ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. அந்த 20 பேர் யாருமே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே புதுசாக தான் வந்து புதுசாக தான் கற்றுக்கிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்காக பயன்படுத்திக்கணும். அண்ணன் சொன்னது போல் ஒரு நம்முடைய குடும்பத்தை நாம் மேன்மை பாராட்டிக்கணும்னு சொன்னால், நம்ம வளர்த்துக்கணும்னு சொன்னால், நம்ம குடும்ப பொருளாதாரத்தில் மேலே போகணும்னு சொல்லி சொன்னால், நாம் கூட என்ன பண்ணணும், உழைக்கணும். இப்போ நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனிகள்லாம் நிறைய வருது. வேணுன்றவங்க எக்ஸ்போர்ட் கம்பெனி இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு, மற்ற அடிப்பா புதுசாக போகிறவங்களுக்கு தர சம்பளத்தை விட இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் அதிகம். ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் வீட்டில் இருந்தால் தெரியலாம். இல்லை நாங்கள் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தாட்கோவில் வந்து மிஷின் கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இது நம்முடைய முயற்சி. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் உயரலாம். அதே போல் நம்முடைய கிராமத்திற்கு அருமையான அன்பு சகோதரன் வந்து இந்த இதை ஆரம்பித்து வெற்றிகரமாக ஒரு பேட்சை முடிச்சுட்டு ரெண்டாவது பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாருன்றதுக்காக நம்முடைய கிராமத்தின் சார்பாக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம விஷயம் கொடுத்தவங்களுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் இதை வழிநடத்திட்டு தான் நம்ம எடுத்துக்கோம், வழிநடத்தினால் நன்றி சொல்லுவோம். அதே போல் உங்களுக்கு வேலை கொடுக்குற சகோதரிக்கும் இன்னும் மேலும் இந்த நிறுவனம் வந்து நம்முடைய கிராமத்தில் பல தொழில் தொடங்குறதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு மேலும் பாராட்டணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரனை கேட்டு விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திச்சதுல மிகவும் மகிழ்ச்சி. பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் சொன்னாங்க, இந்த கிராமத்துல லட்சி வாக்கம் இல்லைங்களா, இந்த இடத்துல முதல் முறையாக வந்து இப்படிப்பட்ட ஒரு தையல் பயிற்சியிற்கான ஒரு முயற்சியை யார் எடுத்திருக்காங்கன்னாக்கா சேவைக்காரர்கள் எடுத்திருக்காங்க. முயற்சிக்கு அடுத்தது ஒன்று வருமே, முயற்சி என்ன வாங்கணும். அப்போ ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது இந்த இடத்துல பர்டிகுலர்ல 4 பெயருடைய முயற்சி இருக்குது. ஒன்று சேவைக்காரர்கள், நியூக்ளியர் சாஃப்ட்வேர் இருக்கு, இந்த இடத்தை கொடுத்த கிராம ஊராட்சி ஒன்றியம் அவங்களுக்கு இருக்கு, நான்காவது நம்மளுக்கு மிஷினை கொடுத்த ஒரு கூட்டு முயற்சியில இது வந்து நல்ல எப்படி சொல்ற நல்ல ஒரு நீங்களே ஒரு முயற்சியை எடுத்து
உங்களால என்ன பண்ண முடியாது, உங்களோட உங்களோட விருப்பம் உங்களுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதை நிச்சயமாக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 பேருடைய ஒரு கூட்டு முயற்சி. ஓகேவா, ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இல்ல கதை கூட வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் என்ன பண்றாருனாக்கா, எதுவுல டிராவல் பண்றாரு, தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டு, அது என்ன சொல்வாங்க, இல்ல மண்ணா இருக்குமே, பாலைவனத்துல, எக்ஸலன்ட், பாலைவனத்துல வந்து அவரு டிராவல் பண்றாரு, ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு டிராவல் பண்றாரு. பாலைவனத்துல எது ரொம்ப ரொம்ப முக்கியம், அங்க என்ன இருக்காது, தண்ணி இருக்காது, அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னாக்கா நாவு வறண்டுங்க. அப்படி அவரு நடந்து போய்கிட்டே இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னாக்கா, அவர் கொண்டு வந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. காலி ஆன உடனே அடுத்த இதுக்கு வந்து அவருக்கு தண்ணி இல்ல, தொடர்ந்து பாக்குறாரு, ஒரு சொட்டு கூட இல்ல. சரின்ட்டு அவர் திரும்பி அவருடைய முயற்சியை எடுத்து போயிட்டே இருக்கிறப்போ என்ன நடக்குதுனாக்கா, ஒரு பம்ப் இருக்குது, பம்ப் இருக்குது, ஒரு சின்ன குவளையில வந்து தண்ணி இருக்கு. ஓகே, அப்போ வந்து ஒரு சின்ன சீட்டு அந்த இடத்துல இருக்கு. இந்த தண்ணிய நீங்க பம்ப்ல ஊத்தி அடிச்சு நீங்க தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த மனுஷன் நினைச்சிருந்தா எனக்கு இப்பதைக்கு தண்ணி வேணும். ஓகே, ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு குவளையோ ஏதோ ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தான் இருக்கு. அவர் உடனே என்ன பண்றாருனாக்கா, ஒரு நம்பிக்கைய வைக்கிறாரு. எது மேல நம்பிக்கை வைக்கிறாரு, எழுதுனவன் மேல நம்பிக்கை வைக்கிறாரு, பம்பு மேல. ஏன்னா எழுதுனவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாள், நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு, பம்பு மேல தண்ணி. ஓகேவா, ஆனா ஒரு நம்பிக்கை வச்சு அவரு என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து பம்ப்ல ஊத்தி அடிச்ச உடனே என்ன வருது, மிரக்கல் நடந்துருச்சு. ஓகேவா, நாங்கள சொல்லுவோம், வாட் எ மெடிக்கல் மிரக்கல் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த உடனே என்ன பண்றாருன்னாக்கா, ஞாபகமாக, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அவரோட எல்லா அந்த பாட்டில்ஸ் எல்லாத்துலயும் ஃபில் பண்ணிட்டு ஞாபகமா அந்த சின்ன இதுல வந்து தண்ணியை திரும்பி வச்சுட்டு அது என்ன எழுதி வைக்கிறாருன்னா, திஸ் இஸ் ஒர்க்கிங், இது வேலை. மேல என்ன சொல்லி இருக்கிறாரு, நீ தண்ணி ஊத்துனா எங்களுக்கு தி பெஸ்ட் டீச்சரா இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வச்சு உங்க டீச்சர் கிட்ட நீங்க வந்தீங்க. ரியலி மனிதா மிஸ் வந்து தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீச்சரேனா. கும்மிடி பூண்டி இன்னும் பல இடங்கள்ல வந்து நாங்க இந்த டெய்லரிங் கிளாஸ்க்காகவும் ஆரி வாக்குக்காகவும் நாங்க போறப்போ வனிதா டீச்சருக்குமே மற்றவங்களுக்குமே வந்து ஐ கேன் மேக் அ டிஃபரன்ஸ், அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு வித்தியாசத்தை கூட. அப்போ உங்களுடைய முயற்சியில தான் வந்து அடுத்து என்ன ஆகும்னாக்கா, திருவினை ஆகும். அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பம்பூதிட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டாங்க. என் பிள்ளைங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் தெப்பாங்க. அப்போ அடுத்தது நீங்க என்ன சொல்லுங்க, எஸ் திஸ் இஸ் ஒர்க்கிங். நீங்க வெளியில போய் இந்த வனிதா மிஸ்ன்னு ஒருத்தர் மிஸ் இருந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த பிளவுஸ் பாத்தியா, என் பாப்பாவோட சுடிதார் பாத்தியா, நான் தைச்சேன். அப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்த குருவையும் நாம மறந்து விட கூடாது. ஸோ உங்களுடைய இதனால நீங்க எடுக்கின்ற முயற்சி வந்து ஒரு நல்ல திருவினைனாக்க, ஒரு நல்லதாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையணும், உடைய வாழ்வாதாரம் வந்து பெருகணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதுதான் எனக்கு முன்னாடி பேசினவங்களும் திரும்பி திரும்பி வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க, நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மை அடுத்து. அதனாலதான் நியூக்ளியர் சாஃப்ட்வேர் பெண்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அவங்க தொடர்ந்து ஒரு 2016 இந்த மாதிரி நாங்க நிறைய பேரை பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ நீங்க ஒரு முயற்சி எடுத்து நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க, எல்லாம் ஒரு நம்பிக்கையோட இருங்க. லைஃப்ல வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தி ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பிக்கை, ஐ கேன் டூ இட்னா ஐ கேன் டூ இட், என்னால முடியும், பாத்துக்கலாம்ப்பா, கொடுப்பா, பண்ணி கொடுத்துறேன். அவர் சொன்ன மாதிரி டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா,
காலகட்டத்துக்கு பிறகு நீங்க சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ், 10 ரூபாய் வந்தாக்க 1 ரூபாய் சேவிங்க. அப்ப நம்ம மனசு நாம எப்படி வந்து நாம எப்படி தயார்படுத்திக்கணும்னாக்கா, என்னுடைய வருமானமே 9 ரூபான்னு தயார்படுத்திக்கணும். புரியுதுங்களா? 200 ரூபாய் கொடுத்து பிளவுஸ் தைக்கிறாங்கனாக்கா அதுல இருந்து நான் 20 ரூபாய் எடுத்து போடுறேன்னா, நம்ம மைண்ட்ல வந்து எனக்கு வருமானம் 200 ரூபான்னு பண்ணாம என்னுடைய வருமானம் 180 ரூபாய் இருக்கிறப்போ நீங்க வந்து அதன் மூலமாக உங்களால சேமிக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு மெஷின் வாங்குறதுக்கு அவங்க ஏதோ சொன்னாங்க, அதன் மூலமாக முயற்சி எடுங்க. நீங்க எல்லாம் நல்லா பண்ணுங்க. இதனால எல்லாரையும் நான் வந்து சந்திச்சதுல எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சரியான முறையில் கற்றுக்கொண்டிருக்க நிறையா சில கட்டி கலம் சொல்லி உங்களை சேர்ந்தெடுத்து கிளாஸ் வர சொல்லி உங்களை அருமையாக இருக்கிறது நேரம் வந்து அவங்க அனைத்தையும் சொல்லிவிட்டவங்க. மேலும் நீ கட்டுறது கையால் கல்லாது உலகாதுன்னு சொல்லுவாங்க. இது கட்டுன்னு போயிட்டு நீங்கள் மேலும் மேலும் நல்லா சிறப்பாக விவசாயம் பண்ணுறது என்னோட வாழ்க்கையாக சொல்கிறேன். மற்றும் இந்த அவங்க பேர் மார்கரெட். நியூக்ளியஸ்ல வந்து அவங்க அட்மின்ல இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பெரிய டீம் அவங்க வந்து வர வேண்டியது, பட் இந்த லாக்டவுனால ஒர்க் பண்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் எல்லாம் வீட்டில இருந்து எல்லாம் வெளியூர். இது மூலமாக அவங்க ஃபஸ்ட்டு அவங்க நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். மேடம் வந்து நம்மளுக்கு அருமையாக பண்ணி கொடுத்தாங்க, அனிதா மேடம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். நாங்கள் முதல் முதல்ல இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு எல்லா இடத்துலையுமே சுற்றணும். எந்த இடத்துக்கும் பார்த்தாலும் எந்த இடத்துல சரியான மாதிரி நம்மளுக்கு எந்த இடமும் கிடைக்கல. மறுபடியும் வந்து நம்ம ஏரி கலந்து ஒரு இடத்துல எங்கேயே நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா வந்து கொரோனா லாக்டவுனில் ஸ்கூலெல்லாம் முடிச்சுக்கணும், அங்கே போய் பார்த்தாங்க இடம் செட் ஆகல சொல்லிட்டு மறுபடியும் வந்து லாக்டவுன் சுமனா மூலமா இந்த நல்லா இருந்துச்சு. ஒரு 10 வாரம் பார்த்து அதுக்கப்புறமா யாரை பார்த்தா நம்ம வாரம் கரெக்டாக கிடைக்கும். முதல் முதல்ல வச்சு நம்ம இது அது அதுக்கப்புறமா அவர் கொடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம டைலர் கேட்டதுக்கு இது எப்படி பாருங்க எப்படி யார் பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்காக அவங்க செய்கிறாங்கப்பா நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரிக்கும் சவாலும் சொல்லி ஆல் மூணு.
உங்களுக்கு வந்து நல்ல சீசன் தான் முடிஞ்சது. திவாலி வருது,
இல்லையா? தீபாவளி வருது, இப்போ எல்லாம் ஒரே என்ன, நீங்க அவங்களுக்கே ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணும்போது, இப்பெல்லாம் அது இல்ல, டோர் டு டோர் வந்து பண்ணுவாங்க சென்னையெல்லாம். ஒரு நாளைக்கு 10 வந்தா கூட சரி, அவன் யாருன்னா போயிருந்தாலும் நானும் போறேன், போய் கதவு தட்டுவான், கிளிக் ஆகும். அது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு தான், யாரு முந்திக்கிறீங்களா, யாரு திறமையா பேசுறீங்க, அவங்களுக்கு லாபம். ஸோ அந்த முடிஞ்சது, அடுத்த மாதம் அப்படியே கிறிஸ்மஸ் வந்துடும், பொங்கல் வருது, தாரம் இது வந்து உங்களுக்கு வாய்ப்பு. இதே நீங்க வந்து ஏப்ரல் மாசம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணும், கொஞ்சம் தோய்வு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், யூனிஃபார்ம் வருதுன்னா இருக்க ப்ராக்டிக்கலா யோசிப்போம், யூனிஃபார்ம் எந்த ஸ்கூல் யூனிஃபார்மா, இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் இல்லையா? ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலு பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூலு தைச்சி வந்துருது, நீங்க தைக்க போறது இல்லை. மேபி நீங்க ஒரு குழுவா சேர்ந்து நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம்னு நீங்க ஆர்டரா எடுத்து பண்ணா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸ்கூலுக்கு, நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் இல்லையா, எடுத்து கொடுத்துருக்கோம், அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ப்ரைவேட் ஸ்கூல்னா முக்கால்வாசி அவங்களே ஒரு டைலர் வச்சுக்கிறாங்க, தனித்தனியாக எத்தனை பேர் இங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஏன்னா ஸ்கூலே தான் தைச்சி கொடு ஆள் எடுத்துடுறாங்க, ஸ்கூலே தான் தைச்சி கொடுத்துருது. அதை மீறி யாராவது எஸ் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் யாராவது வந்து எனக்கு இது பத்தலை அப்படின்னு வேணால் தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கூல் ஸ்கூல்ன்றது வந்து கொஞ்சம் லார்ஜ் இருந்தா ஓகே, மொத்தமா நீங்க ஒரு 15 பேர் இருக்கோம், நாங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேர், 15 பேர் சார்பா போய் ஒரு ஸ்கூல்ல பேசுறீங்க, நாங்க பெண்கள் இத்தனை பேர் இருக்கோம், இது பாருங்க இதெல்லாம் நாங்க தைச்சது அப்படின்னு ஆர்டர் பிடிச்சி எடுத்தீங்கன்னா வரும். தனிப்பட்ட முறையில எத்தனை வருதுன்றது சந்தேகம் தான், ப்ராக்டிக்கலா சொல்லணும் சரிங்களா. ஸோ முயற்சி எடுத்து நீங்க என்ன சொன்னாங்க இல்லையா, முயற்சி திருவினையாங்கன்னா கப்பு தண்ணி எடுத்து ஊத்தி பம்ப் அடிச்சு எடுத்து வச்சுட்டு போறாங்க இல்லையா. இப்போ 2016 சொன்னேன், 5 பேர் தான் பண்றோம் அப்படின்னா சக்சஸ் கிடையாது. அப்ப என்ன ஆகும், தெரிஞ்சு 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 பயிற்சியே இருக்காது. இப்போ நீங்க இந்த அளவுக்கு நல்லா கத்துக்கிறாங்கன்னு ஒரு சர்டிபிகேட் வந்தாதான் கேட்குறோம் இல்லையா, எப்படி பண்றாங்க, நல்லா இருக்கு இந்த ஊர்ல நல்லா கத்துக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சரி ஓகே ஒரு பயிற்சி, அதுவும் நல்லா இருக்கு, இன்னும் ஆள் வந்து என்கொயரி வராங்க அப்படின்னா அதுல தோய் வந்துச்சுன்னா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் காரணம் கிடையாது. நான் சொல்ல வருது, நீங்க பயிற்சி கத்துக்கிறது உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பேட்ச்க்கு சேர்த்துலாம். ஏன்னா நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நல்லா கத்துக்கிட்டாங்கன்னு போதா அடுத்த பேட்ச் நாங்கள் வைப்போம், இல்லைன்னா ஏற கட்டிட்டு வேற ஊருக்கு போயிடும் இல்லையா. ஸோ அதுதான், ஸோ உங்களுக்காக மட்டும் நீங்க கத்துக்கல, அடுத்து தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஃபாலோ பண்ண வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பண்றாங்கன்னா அதுக்கும் ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. சரி கத்துக்கிட்டாங்க, சும்மா வந்து கடமை கத்துக்கிட்டாங்க யாரும் பண்ணலன்னு போது இந்த பண்ணி பிரயோஜனம் இல்லை போயிடும். ஸோ உங்களுக்கு மட்டும் நீங்க உழைக்கல, உங்க பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கும் சேர்த்துதான் நீங்க கத்துக்கிறீங்க, அது மட்டும் நீங்க கவனிச்சுக்கணும் சரிங்களா. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சமயத்துல வந்து முனிராஜுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், எதுக்குன்னா இதுவரைக்கும் அவர் நான் பார்த்ததே கிடையாது இந்த ஊருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஐயா இந்த மாதிரி நாங்கள் பண்றோம், எங்க நிறுவனம் பத்தி அவருக்கு தெரியாது சரிங்களா. அப்படி இருக்க சார் போய் பார்த்தோம், சார் பண்ணலாம் சார் வாங்கன்னு எடுத்துட்டு வந்து அந்த நம்பிக்கையில கொடுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம், மேன்மேலும் இந்த பேட்ச் வரப்போகுது. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பெருமை லட்சிவாக்கம் பஞ்சாயத்துக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற பஞ்சாயத்துல இருந்தும் வந்து இங்க கத்துக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த லட்சிவாக்கம் பஞ்சாயத்துல இந்த மாதிரி நடக்குது வந்து சிப்பியே பேர் வந்துருச்சு, எங்கேருந்து சார் எங்க யார் சொன்னாங்க கேள்விப்பட்டோம் சார், லட்சுமத்துல இருந்து வந்தாங்க வரணும் சார் நடக்குது, அதனால கேள்விப்பட்டு வந்தோம். ஸோ அந்த வகையிலேயே அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஐயாவும் சரி அன்னைக்கு வரும்போது சரி ஒத்துழைப்பு வந்து எந்த வகையிலும் சொல்லல, எந்த ஒரு இதுவும் சரி சார் பண்ணிடலாம் சார், அவர்கிட்ட முனிராஜ் கிட்டே வருது என்னன்னா சார் பண்ணிடலாம் சார், அது என்னன்னு கேள்வி அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் பண்ணிடலாம்
அதுக்கப்புறம் எப்படி பண்ண போறோன்றது அப்புறம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர், ஏன்னா ஒரு வண்டி ஓடுதுன்னா வண்டி வச்சுருந்தா போதுமா, பெட்ரோல் வேணும் இல்லையா? இல்லை பெட்ரோல் போகிறது நியூக்ளியஸ் தான், அது இல்லாமல் வண்டி ஓடாது. ஸோ தொடர்ந்து 2016 தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணின்னு வராங்க. இது ஏன் வந்து பெரும்பாலும் வந்து கம்பெனிஸ்கிட்ட நாங்கள் போகிறது இது வரைக்கும் போகிறது எனக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்குறது அது வேறு விஷயம். ஏன் அது அவ்வளோ விஷயம் வேணும்னா அவங்களோட எதிர்பார்ப்புகளே வேற இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், எதிர் என்னது ஃபேன்சியாக இருக்கணும் அதெல்லாம், அந்த இது இல்லாமல் உண்மையிலேயே போய் சேரணும்னு நினைக்கிறாங்கன்னா தொடர்ந்து இத்தனை வருஷம் நம்ம அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்காக மட்டும் படிக்கலை எல்லாருக்காகவும். லாஸ்ட் ஒருத்தவங்க சொல்லவே இல்லை, வனிதா எங்ககிட்ட கிடைச்ச பெஸ்ட், அவ எல்லா டீச்சர்ஸுமே சொல்லுவேன் நான், டியூஷனாக இருந்தாலும் சரி பெஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கோம். அவ்வளோ எல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டேன் இல்லையா, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி எப்படி இருக்கும்னு தெரியும் சரிங்களா. ஸோ அவங்களுக்கும் நன்றி. சர்ப்பம், சர்ப்பம் தான் வந்து 2015 இருந்து சர்ப்பமோடு இணைஞ்சு செயல்பட்டுருக்கோம். அவங்க மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 27 கிராமத்தை தத்து எடுத்து மெயின் நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்ல நிலைக்கு அவங்க சார் இனிமேல் எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்ற வரைக்கும் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ வந்து நமக்கு பழனின்ற ஒரு அருமையான ஒரு பாலினத்தில் குழந்தைங்க அருமையாக போய் எங்கெங்க பிடிச்சி எப்படி பிடிச்சியெல்லாம் நானே வந்து இங்கே வந்து அலைஞ்சிருக்கோம், 2 நாள் 3 நாள் அலைஞ்சிருக்கோம், இந்த வீடு பார்க்கலாம் இந்த வீடு பார்க்க வந்துருவோம் காலைல வந்துட்டு பார்ப்போம் எதுவும் செட் ஆகிறத வந்து அருமையான பில்டிங். உண்மையாக சொல்லனா இந்த மாதிரி பில்டிங் வந்து எங்கள் எந்த 3 சென்டருக்கு கும்மிடி பூண்டி ஆரம்பித்தோம், அடுத்தது படப்பை பக்கத்தில் ஆரம்பாக்கம்னு ஒரு 3வது இது. ஸோ இது அவ்வளோ அருமையான பில்டிங், மற்றதெல்லாம் வாடகை இன்னொன்று இருக்குது, அதுவும் இதை விட பெரிய ஹால்னா கூட அருமையாக ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா. இடம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான இடங்கள் வாய்ச்சிருக்கு. இப்போ உங்களுடைய அனுபவங்கள் யாராவது சொல்லுங்க, எப்படி என்ன எதிர்பார்க்குறது என்ன கத்துக்கிட்டீங்க? ஸ்டார்டிங் வரும்போது இது எப்படி இருக்குமோ சரி ஏதோ ஒன்று கற்றுக்கலாம் என்னதான் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. மேம் கொடுக்குற அந்த நோட்ஸ் கூட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த நோட்டில் கூட நாங்கள் அழகாக அதை எழுதி வச்சுருக்கோம், பத்திரமாக வச்சுருக்கோம், அது எப்போவுமே கடைசி வரைக்கும் அது எங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே. என்ன சொல்கிறது, பேண்டிஸ்லேருந்து சுடிதார் பிளவுஸ் வரைக்கும் அந்த 2 மாதத்தில் இந்த அளவுக்கு எங்களால் கற்றுக்க முடியுமா, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக வனிதா மேம்க்கு, நீச்சல் மேம்க்கு, சார் மேம்க்கு சகாப்தம். இந்த ஊர் வந்து ஒரு ரோல் மாடல் ஆகணும், இந்த கிராமம் வந்து
அப்போ வந்து நல்லா வந்து வேற ஒரு ஆளுங்க ஒரு பதினஞ்சு
இருபது பேர் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே இப்ப இல்லை, ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கிறான். அப்ப நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா கண்டிப்பா எங்க ஊராட்சியின் சார்பில் கண்டிப்பா செஞ்சு கொடுத்து இருந்துருவோம் சொல்லி சொன்னாலும் அதுக்கேற்ற போல நீங்க அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணும்போது ஒரு லோன் ப்ரொபோஸ் ஆகி வரும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த நீங்க செலெக்ஷன் பண்ணி வாடகை எடுத்துக்கின்னு நீங்க ஒரு 10 மிஷின் போட்டுக்கின்னு ஒருத்தர் கட்டிக்க ஒருத்தர் திக்கிறது அப்படி நீங்களே நீங்களே பண்ணிக்கணும். நீங்களே இந்த 15 பேர்ல ஒரு நாளைக்கு இவ்வளவு திக்கணும் இவ்வளவு பண்ணணும்னு சொல்லி அதுல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை பயன்படுத்தி கண்டினியூஸ் ஃபாலோ. இப்போ இப்போ வந்து இந்த பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து அனுப்பணும். இன்னைக்கு நான் இதை பார்த்துட்டு நான் போயிட்டு என்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இப்போ அப்டேட் கொடுக்கணும். ஆமா, இத்தனை பேர் வந்தாங்க, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணாங்க. உண்மையிலே சொல்றேன், எவருக்குமே தெரியும், குறையாக இருந்தாலும் நிறையாக இருந்தாலும் என்ன இருக்கோ அதை நான் போய் குறைகளை வந்து இவரை வச்சு கேட்பாங்க. அப்ப கேட்டு கேட்டு அப்ப இந்த குறை இருக்கிறதுக்கு இந்த நிவர்த்தி செய்யறதுக்கு அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, சம்டைம்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மீட்டிங் போட்டுக்க கூட இந்த குறைய நான் வந்து நிவர்த்தி செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் நியூக்ளியஸ் கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த மாதிரி கிடையாது. பெண்கள் வந்து முன்னேறணும், அது சரியான விதத்துல போய் வந்து சேரணும். ஆக்சுவலா இவரையே வந்து சேவைக்காரங்கள் வந்து எங்க ஹெட் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொடுங்க அவ்வளோ நியூக்ளியர் சாஃப்ட்வேரும் சேவைக்காரங்களும் இணைந்து நிறைய பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டர்ஸ் நடத்துறதா இருக்கட்டும். நிறைய நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளட் வந்தப்போ கும்பி கும்பியில அந்த ஒரு கிராமத்தை வந்து நாங்க தத்தெடுத்து மீனவர்கள் அவங்க வந்து ஊருக்கு வெளியில இருக்கிறாங்க, ஊருக்கு வெளியில அவங்க வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் நாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்து வலை சைக்கிள் கொடுத்தோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்தோம். அடுத்தது நாங்க போறப்போ சைக்கிள் வந்து பைக்கா மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சொல்றேன், ஒரு அவ்வளோ வந்து ஒண்ணுமே இல்லாம அந்த ஃபிளட்ல இருந்த மக்கள்லாம் இன்னைக்கு போய் பார்த்தோம்னாக்க ஒரு நல்ல நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. திரும்பி திரும்பி வந்து உங்க பொருளாதார முன்னேற்றம் உங்க பொருளாதாரத்துல நீங்க தான் வந்துட்டு நம்ம உண்மையிலே நம்ம முயற்சி இல்லைன்னா எதுவுமே நடக்காதுல. இப்ப நான் வந்து ஒரு என்னோட ஆபீஸ்ல வந்து ஒரு சின்ன நான் ஜாயின் பண்ணப்போ இல்ல இங்க கூட ஸ்டெப்ல வந்துடலாமா? சரியா
நேரா சன்லைட் இது அவங்க எடுத்து பாரு சரியா இருக்காங்க காட்டுங்க இதுல என்ன இருக்கு நீங்க நான் வரேன் எடுத்து பாரு கரெக்டா இருக்காங்களா கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கா ஓகே நடுவுல இருக்காங்க சார் நடுவுல வந்திருக்காங்க எல்லாம் வரமா கொஞ்சம் அண்ணா பினிஷ் பண்ணிடவா.